இதெல்லாம் உங்களுக்கு திக்கா இருக்கும் உங்களுக்கு அந்த அது அந்த சீட்டுக்கு உண்டான கெபாசிட்டி இது கொடுக்கும் ஓகே அந்த சீட்டுக்கு உண்டான கெபாசிட்டி கொடுக்கும் இது ஹெவி ஆங்கிள் ஹெவி ஆங்கிள் இது 5 ஃபீட் இது 5 ஃபீட் நெட் போல்ட் புஷோட உங்களுக்கு ஆக்சரிஸோட ஆமா நாலு சீட்டு நாலுக்கு ஒன்று நாலு சீட்டு நாலு ஆங்கிள் நெட் போல்ட் புஷ் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் எடுத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு இது அன்சைஸ் ஓகேங்களா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 1mm தான் வரும் ஆமாம் இது இதில் வந்து மேக்ஸிமம் 0.8 வராது ஏன்னா இதில் ரெண்டு பீடிங் வரும் பாருங்கள் ரெண்டு பீடிங் வரும் ஆமாம் டபுள் பீடிங் வரும் இப்போ இது 1mm ஷீட்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இது 1.2 டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான் ஆமாம் இது நீங்கள் தூக்கி பார்த்தா தான் தெரியும் இதில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு சில சீட்டு வந்து இது வராது நம்ம கம்பெனிலேருந்து வரது எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரு பீடிங்கோட வரும் ஆமாம் நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன சைஸ் வேணும் என்ன என்ன எம்எம் வேணும் என்ன பொருள் வைக்கிறீங்க ஆ ஓ அவுட் ஆஃப் இது கூட பண்ணலாம் ஆட்டோ ரெண்ட்டு என்ன எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு பில் போட்டு உங்களுக்கு எல்லாமே தந்துடுவோம் ஓகே ஓ அப்படியே டெலிவரி பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு யாராவது வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிப்பாக இந்த சேனல்லேருந்து வரவங்களுக்கு என்ன ஃபைனல் ப்ரைஸ் என்ன இது இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்துடும் ஓகே நம்ம குரல் 360 சேனலில் பார்த்துட்டு வந்தால் மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோனா சின்ன ஒரு பெட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி குடோனு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா ஸ்டீல் ரேக்ஸ் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தாலும் தெரியும் எல்லா டைப்பான ஸ்டீல் ரேக்ஸும் வச்சுருக்காங்க இவங்க சின்ன ஒரு 3 அடியிலேருந்து 8 அடி வித்து லென்த்து அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டீல் ரேக்ஸும் வச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த ஃபுல் லென்த் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபோன் நம்பரு கடை நேமு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கிங்க நான் வேணால் லேண்ட்மார்க் அட்டாச் பண்ணுறேன் இது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேண்ணா உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி ஸ்டீல் ரேக்ஸ்லாம் இருக்குது ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொல்லுங்கள் ஸ்டார்டிங் உங்களுக்கு 5 ஃபீட் வரும்ண்ணா 5 ஃபீட் 5 ஃபீட்டு லென்த்து 3 ஃபீட்டு பிரெத்து 1 ஃபீட்டு 1.5 அந்த மாதிரிலாம் வரும் இந்த பிரெத்து கூட ஆமாம் உங்களுக்கு என்ன சைஸ் எல்லாம் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் உங்களுக்கு என்ன கேப் வேணுமோ அந்த கேப் விட்டு நீங்கள் மாட்டிக்கலாம் மேக்ஸிமம் 5 ஃபீட்டுக்கு 4 ஷீட் போடுவாங்க சரிங்களா 4 ஷீட் போடுவாங்க ஆமாம் 6 ஃபீட்டுக்கு 5 ஷீட்டு நீங்கள் அது கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நீங்கள் 6 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்டும் போடலாம் 5 ஃபீட்டுக்கு 5 ஷீட்ஸும் நீங்கள் போடலாம் அது ஆமாம் நீங்கள் உங்களுக்கு தரது தான் உங்களுக்கு பேக்கிங்லேருந்து வந்துடும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு பண்ணி தந்துடலாம் பண்ணிக்கலாம் இது வந்து 3:1 ஷீட்டு 3:1 இது உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1600 வரும் 1600 வரும் 4 ஷீட் இருக்குது உங்களுக்கு நெட்டு போல்ட்டு புஷ்ஷு ஆங்கிள் 4 ஆங்கிள் எல்லாம் சேர்த்து 1600 வரும் ஃபுல் கிட்டோட தந்துடுவேன் இந்த கிளாம்பு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸில் வரும் எக்ஸ்ட்ரா ஹெவி இப்போ இது மேக்ஸிமம் இதில் நீங்கள் 50 kg வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஒரு ஷீட்டில் சரிங்களா ஆனால் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 kg எக்ஸ்ட்ரா அப்போ அதே மாதிரி நாள்பட ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு இப்படி ஆடும் ஓகேங்களா அந்த கிளாம் போட்டால் உங்களுக்கு அந்த அப்படியே இருந்துக்கும் இது 1600 வரும் இது 1700 வரும் 1700 வரும் இதிலே இது 3 ஃபீட்டுக்கு இது 3க்கு 1.5 இருக்குது 1.5 மாட்டினது இல்லை பட் பிரெத் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் பிரெத்து பெருசு வரும் அதே மாதிரி உங்களுக்கு இது வந்துட்டு இது நார்மலாக துணிக்கடை மளிகை கடைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் மளிகை கடையில் இது யூஸ் பண்ணலாம் இதுலேயே கொஞ்சம் ஹெவி வேற ஏதாவது பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் மோட்டரு அந்த மாதிரிலாம் அடிக்கிறோம்னா 1mm இது 0.8 சாஃப்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைக்கலாம் இதுல இருந்து இப்போ இது 50 kg பர் ஷீட்டு 100 kg பர் ஷீட் வந்து 1mm ஒரு 50 kg வைக்கலாம் இது ஒரு ஷீட்ல இதுலயே அடுத்தது வந்துட்டு 1mm அதில் 100 kg வைக்கலாம் அது இப்போ இது வரையும் பார்த்தது வந்து 3 ஃபீட்டு இப்போ அடுத்தது வந்து 4 ஃபீட்டு அதுக்கு அடுத்த சைஸ் அப்படியே இது வந்து 4 அடி வரும் 4 அடி உங்களுக்கு ஷீட்டு தான் மெயின் ஆங்கிள் வந்து 5, 6, 7, 8 தான் ஆங்கிள் வந்து 5, 6, 7, 8 தான் நீங்கள் அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம மாட்டுறது ஆங்கிள் அதனால அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா 1800 வரும் 1800 வரும் ஆமாம் இதே சைஸ் இது வந்து 4:1 சரிங்களா அப்படியே பார்த்தது 3:1, 3:1.5 ஓகேங்களா இது 4:1 4:1.5 எடுத்தீங்கன்னா 1900 வரும் 4:1.5 ஆ 1.5 இருக்குது அது வந்து 1900 வரும் இதெல்லாமே 0.8 0.8 சரிங்களா இது வந்து அந்த துணிக்கடை
அந்த மாதிரி லைட் யூஸ் 50 kg யூஸ் வரைக்கும் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இதுலேயே ஹெவி ஏற்ற மாதிரி இருந்தால் 1 mm போடணும். ஒரு இது 180 வரும், 1800 வரும், 800 வரும். இதுலேயே நாளுக்கு 1.5 எடுத்தீங்கன்னா 1900 வரும். அதுலேயே நாளுக்கு 1.5 வரும். 5 feet இது. இது 5 feet நெட்டு போல்ட்டு புஷ்ஷோட உங்களுக்கு ஆக்சரிஸோட. ஆமாம், 4 sheets நாளுக்கு ஒன்று, 4 sheets 4 angle நெட்டு போல்ட்டு புஷ்ஷு உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது வந்து 3x1.5 உங்களுக்கு இன்னும் பிரெத்து ஜாஸ்தியாகும் உங்களுக்கு. உள்ளே பாருங்கள். இதுல 5 feet போட்டு 4 sheets போட்டீங்கன்னா 1800 வரும். போட்டு 4 sheets போட்டீங்கன்னா 1800 வரும். 800 வரும் நெட்டு போல்ட்டு புஷ்ஷோட. ஆமாம், புஷ்ஷோட. இது ஃபுல் கிட்டோட. இதுலே தான் எல்லாமே 0.8 தான். வெளியே இருக்கிறது எல்லாமே 0.8 தான். உங்களுக்கு M1 வேணும்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்துருவேன். ஆமாம், உள்ளே வச்சுருக்கேன். இதோட பிரைஸ் 1800 வரும். 800 வரும். இதுவும் அதே தான். இதுவும் அதே தான். அதே மாதிரி தான். அந்த அளவு தான். 50 kg தான் ஷீட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது 1 mm ஷீட்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான். ஆமாம், அது இது நீங்கள் தூக்கி பார்த்தா தான் தெரியும். இது ஒரு ஷீட்டு மட்டுமே 4.5 kg வரும். அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும். அது உங்களுக்கு இப்போ கேமராவில் பார்த்தா தெரியாது. உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா, நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த திக்னஸான ஃபீல் தான். அப்படி தான் தெரியும். மேக்ஸிமம் வெளியே மாட்டி வைக்கிறதெல்லாம் 0.8 தான் மாட்டி வைப்போம். லைட்டான ஷீட் தான் மாட்டி வைப்போம். இது நமக்கு ஆமாம், இது 1 mm, இது 1.2 இது கரெக்டாக இருக்கும். இதில் 250 kg வரைக்கும் ஏற்றலாம். இதில் 100 kg வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஏற்றலாம். 100 வரைக்கும் ஏற்றலாம். 1 mm இது 1.2 mm. இதுல உங்களுக்கு இதுல மட்டும் இல்ல, எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மளிகை கடையில ஹெவியான பொருள் வைப்பாங்க, ஆயில் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி, டின்னு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வைக்கலாம். இது எடுத்தீங்கன்னா அந்த மோட்டர் இண்டஸ்ட்ரியல் யூஸ், இந்த பர்பஸ்க்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்பேர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மோட்டரு அந்த மாதிரி அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல வைக்கலாம். உங்களுக்கு இதுதான் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறக்கே இதுவும் வாங்கி போவாங்க. ரொம்ப நாள் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இது இந்த சைஸில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே அது வரும். 4 feet வித்து அதிகமாகவும் இல்லை. 0.8 என்ன மாதிரி சைஸில் சீட் இருக்கோ எல்லா சைஸ் சீட்டுமே 1 mm கிடைக்கும், 1.2 கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஹெவியோ அதுதான். எல்லா சைஸுமே 1 mm கிடைக்கும், 1.2 கிடைக்கும். இப்போ நீங்க 0.8 முன்னாடி இருக்கிறத எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டு 250 ரூபா வரும். 250 ரூபா வரும். இதுல 0.8 1 mm நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டு 400 ரூபா வரும். 400 ரூபா வரும். அதே 1.2 எடுத்தீங்கன்னா 550 வரும். ஒரு ஷீட் 550 வரும். உங்களுக்கு புதுசு வரும். அப்படியே நீங்கள் செட்டோட உங்களுக்கு கேல்குலேட் பண்ணும்போது என்ன இது இருக்கோ அது. ஆமாம் ஆமாம், ஆங்கிள் உங்களுக்கு 1.2 எடுத்தீங்கன்னா ஆங்கிளும் ஹெவி தான் வரும். உங்களுக்கு சைடில் வர ஆங்கிளும் உங்களுக்கு ஹெவி தான் வரும். 1.2 வந்து 1.2 தனி ஆங்கிள், தனி ஆங்கிள் இருக்குது. ஆமாம், அப்போ ஹெவி 250 kg தாங்கணும் இல்லை, அதனால ஹெவி தான் வரும் உங்களுக்கு. அது 4x1.5 எல்லா சைஸ்லையுமே அதே தான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு எல்லா 1 mm கிடைக்கும் உங்களுக்கு. இது 4x1.5 இதை எடுத்தீங்கன்னா 650 ரூபா வரும். 650 ரூபா ஒரு ஷீட்டு. இதே 1 mm எடுத்தீங்கன்னா 500 வரும். 500 வரும் உங்களுக்கு. இதில் ரேட்டோட வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ரைஸ். ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் இல்லை. இது எடுத்தீங்கன்னா 3x2 இது அன்சைஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 1 mm தான் வரும். ஆமாம், இது இதில் வந்து மேக்ஸிமம் 0.8 வராது. ஏன்னா இதில் 2 beading வரும் பாருங்க, 2 beading வரும். ஆமாம், 2x2 வரும் உங்களுக்கு. இதில் மேக்ஸிமம் ஹெவி தான், 100 kg தான் இது கெப்பாசிட்டியோடது. ஆமாம், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கடைக்கு முன்னாடி கூட இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே இதில் வைக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு 1.2 1 mm தான் கிடைக்கும். இதில் 0.8 கிடைக்காது. 0.8 கிடைக்காது.
ஆமாம் இது இப்போ பெருசாக இருக்குது, அதே மாதிரி தாங்காது, கொஞ்சம் இடத்துல பொருள் வைக்க முடியாது உங்களுக்கு. ஆமாம் இதில் எத்தனை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, நீங்கள் உங்கள் கஸ்டமைஸ் தான், நீங்கள் ஒரு ஷீட்டு வாங்கிட்டு தனியாக ஷீட்டு கேட்டால் ஷீட்டு தருவோம், ஒரு ஸ்டாண்டாக வேணால் ஸ்டாண்டாக தருவோம், அப்படி தான். இதோட ப்ரைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 mm 500 வரும், 500 வரும். 1.2 எடுத்தீங்கன்னா 750 வரும், 750 வரும். பார்த்தோம் இப்போ அப்படியே ராக்ஸ், இது வந்து ஆங்கிள் ஹெவி ஆங்கிள், 1.2 வர ஆங்கிள். இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு திக்காக இருக்கும், உங்களுக்கு அந்த அது அந்த சீட்டுக்குண்டான கெப்பாசிட்டி இது கொடுக்கும், அந்த சீட்டுக்குண்டான கெப்பாசிட்டி கொடுக்கும். இது ஹெவி ஆங்கிள், ஹெவி ஆங்கிள். இது வந்துட்டு 0.2 மட்டும் வரும், 1.2 மட்டும் உங்களுக்கு இது வரும், சரிங்களா? இது எல்லாமே ஹெவி, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். 5 feet அதே தான், அதே மாதிரி 8 feet வரைக்கும் கிடைக்கும். இதுலேயே லைட் இருக்குது உங்களுக்கு, இதுதான் லைட்டு உங்களுக்கு. 1 mm இதுதான் வரும், 0.8 இது இந்த ஆங்கிள் தான் வரும். ஆமாம் லைட் லைட் ராக்ஸ் இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது அந்த அதுக்குண்டான கெப்பாசிட்டிக்கு உண்டான ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தெரியும். மேக்ஸிமம் இது இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியாது, உங்களுக்கு வந்து அந்த டச் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். இதுக்குண்டான இது வந்து 27 வரும்ணா, அது வந்து 32 வரும், 27 அது வந்து ஃபீட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 அரௌண்ட். அது அந்த டுடே என்னது ப்ரைஸ் குவாலிட்டி பொறுத்து, ஓகேங்களா? இல்லை 5 feet வரும், இப்போ இது வந்துட்டு 6 feet வந்து ஒரு 1 feet உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு. ஆமாம் 1 feet சொல்கிறது, இது ஃபீட் ரேட் வரும். இது வந்து பிளேட்ஸாக தனியாக கேட்டாலும் தருவீங்க, ராட்ஸ் தனியாக கேட்டாலும் தருவோம். நீங்கள் என்ன சைஸ், 1 feet வேணாலும் 1 feet இதாக தரலாம், கட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு, கட் பண்ணி தரலாம். ராட்ஸ் 1 feet கேட்டால் 1 feet வேணாலும் கட் பண்ணி தரலாம், கட் பண்ணதும் இருக்குது நம்மள்கிட்ட, கட் பண்ணதும் இருக்குது. பட் ஸ்டார்டிங் வந்து 5 feet தான் வரும், 4 feet உங்களுக்கு கட் பண்ணி தரணும், கட் பண்ணி தரலாம். 0.8 இது 3 feet 1.5 ஓகேங்களா, 3 1/2 ஓகேங்களா. இதில் உங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா ஷீட்லேயுமே சென்டர் பீடிங் வரும், எல்லா ஷீட்லேயுமே சென்டர் பீடிங் வரும். நம்ம நம்ம இதில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு சில சீட் வந்து இது வராது, நம்ம கம்பெனிலேருந்து வரது எல்லாமே உங்களுக்கு சென்டர் பீடிங்கோட வரும். ஆமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ஸ்டைலு, அந்த மாதிரி சென்டர் பீடிங்கோட இது வந்துடும், லாங் லைஃப் வரும். உங்களுக்கு சென்ட்ரல் வெயிட் ஏற்றிக்கலாம், மேக்ஸிமம் சென்ட்ரல் பீடிங் இல்லாதது உங்களுக்கு சென்ட்ரல் வெயிட் ஏற்ற முடியாது, சென்ட்ரல் கூட வெயிட் ஏற்றிக்கலாம். கலரு கலர் வேணும்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ், கலர் வேணும் மட்டும். ஆமாம் கலரு வேணும்னா பல்க் ஆர்டர்ஸ் மேக்ஸிமம். ஆமாம் ஆமாம் வேறு கலர் எடுத்துக்கலாம். ஷீட்டு வந்துட்டு பிளைன் ஷீட்டு, இது 300 வரும், 300 வரும் இந்த ஷீட். இது 3:1 நான் அது அது சொன்ன 250 சொன்னது 3:1 ஆ அதுதான் 3:1 300 வரும். அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ், ஆமாம் கலர் வேரியன்ட்டுக்கு டிஃபர் ஆகுது, சேம் தான் என்ன இது இருக்கோ அந்த கலர். பட் இது பல்க் ஆர்டர்ஸ் தான், மேக்ஸிமம் இது கொடுக்க மாட்டோம். ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் இது வரும். இது வந்து அதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ், ஸ்டீல் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ், நெட்டு போல்ட்டு இது புஷ்ஷும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும், இதெல்லாம் செட்டோட செட்டோட வந்துடும், கண்டிப்பாக செட்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அடியில் வந்துட்டு உங்களுக்கு கோடு விழுக்காமல் டைல்ஸ் டைல்ஸ் வீட்டில எல்லாம் உங்களுக்கு இது மாட்டணும்னா, வீட்டிலலாம் வாங்கிட்டு போகிறவங்க மாட்டணும்னா, இது அடியில் மாட்டிக்கிட்டோம். ஆமாம் ஆமாம் எதில் இருந்தாலும் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ், அந்த ஸ்டாண்டோட ஃபினிஷிங் கிடைக்கிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி 8 கார்னர் வரும், 8 போல்ட் அதுக்கு சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு, அதோட உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு 150 வரும், 8 பீஸ் வரும், நெட்டு போல்ட்டோட செட்டோட இது. ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரா? ஆமாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வெளி லோக்கலுக்குள்ளே மட்டும் நம்ம பண்ணலை, இப்போ வெளியூருக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன சைஸ் வேணும், என்ன எந்த எம்எம் வேணும், என்ன பொருள் வைக்கிறீங்க, ஓ அவுட் இது கூட பண்ணலாம், ஆட்டோ ரெண்ட்டு என்ன எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு பில் போட்டு உங்களுக்கு எல்லாமே தந்துடுவோம். ஓகேங்க ஓ அப்படியே டெலிவரி பண்ணலாம். ஓகே இப்போ இவ்வளோ ப்ராடக்ட், இப்போ இது ஒரு 10 இருக்குன்னு வைங்க, ஒரு 10 ஒரு ஆட்டோவில் உங்களுக்கு அது காஸ்ட் அது கம்மியாகும். இப்போ இதே ஒரு 4 box 2 box அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடலாம், டிரான்ஸ்போர்ட்டில் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுவிட்டு நீங்கள் அங்கே அங்கே ரீச் ஆகிடும், நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். பல்க் ஆர்டர் வந்தால் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது இல்லை, ஆட்டோ ரெண்ட் எல்லாமே அவங்களோட என்ன இடத்துக்கு வேணுமோ எல்லாமே உங்களுக்கு ஏற்றி விட்டுருவோம், எல்லா சைஸும் இதாக வந்துடும் நம்மளுக்கு எப்போவுமே ரெகுலர் ஆர்டர். ஆமாம் சின்ன ஆர்டர் வரும்போது டிரான்ஸ்போர்ட், இப்போ 2 box 3 boxனா ஆட்டோ வேஸ்ட் தானே, ரெண்ட் வேஸ்ட்டு அதான் டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் அங்கேருந்து டெலிவரி அவங்க எடுத்துக்கலாம், அங்கேருந்து அவங்க டெலிவரி எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம், வெளியே உங்களுக்கு எங்கே டிரான்ஸ்போர்ட் என்ன என்ன சர்வீஸ் இருக்கோ அதுக்கு உண்டானது, எப்படி கால் பண்ணாலும் உங்களுக்கு என்ன என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணி தந்துடுவோம், அவ்வளோதான்.
ஸ்டீல் ராக்ஸ் வந்து நீங்க புதுசு மட்டும் பண்ணல, பழசு பண்ணிட்டு இருக்கீங்க. பழசு பண்ணிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் நமக்கு போறது புதுசு தான். புதுசு தான், புதுசு தான். ஏன்னா பழசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசுக்கு புதுசுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது. இப்போ நம்மள்ட்ட நீங்க எடுத்தீங்கன்னா 1600 வருதுன்னு வைங்க, புதுசு. பழசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1300-1400, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பழசு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அவ்வளோதான். பட் நம்ம புதுசாக போடுறது தானே ஒரு இது, அதனால தான். அந்த மாதிரி பழசு எடுக்கலாம். பட் மேக்ஸிமம் பழசு இந்த ரேட்டு தான் வரும். நம்ம நம்மகிட்ட நம்ம அரௌண்டு நம்ம ஸ்கிராப் ரேட்டு கொடுக்கல, நம்ம ரேக் ரேட் என்ன இது இருக்கோ அது அதுக்கு இன்னொன்று தரும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ. ஆமாம், அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தருவோம். இதே மாதிரி நம்மள்ட்ட பழசு பண்ணுறதுக்குன்னே பழைய மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது. ஆமாம், கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட், உக்கடம் பழைய மார்க்கெட் சொன்னால். இந்த ஸ்டீல் ராக்ஸ் வந்து நீங்கள் புதுசு மட்டும் பண்ணல, பழசு பண்ணிட்டு, பழசு பண்ணிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு போகிறது புதுசு தான், புதுசு தான், புதுசு தான். ஏன்னா பழசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசுக்கு புதுசுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ நம்மள்ட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா 1600 வருதுன்னு வைங்க, புதுசு. பழசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1300-1400, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பழசு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அவ்வளோதான். பட் நம்ம புதுசாக போடுறது தானே ஒரு இது, அதனால தான். அந்த மாதிரி இதுக்குன்னா பழசு எடுக்கலாம். பட் மேக்ஸிமம் பழசு இந்த ரேட்டு தான் வரும். நம்மகிட்ட நம்ம அரௌண்டு நம்ம ஸ்கிராப் ரேட்டு கொடுக்கல, நம்ம ரேக் ரேட் என்ன இது இருக்கோ அது அதுக்கு இன்னொன்று தரும். அதுக்கேற்ற, ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ. ஆமாம், அதுவும் ஆர்டர் கேட்டால் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தருவோம். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டீல் ராக்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஸ்டீல் பிளேட்ஸும் பார்த்தோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு யாராவது வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி? கண்டிப்பாக இந்த சேனல்லேருந்து வரவங்களுக்கு என்ன ஃபைனல் ப்ரைஸ் என்ன இது இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்துடும். ஓகே, நம்ம குரல் 360 சேனலில் பார்த்துட்டு வந்தால் மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன மாதிரி எப்பவுமே ஒரு இதுலேருந்து வந்தாங்கன்னா நம்ம ஃபைனல் ப்ரைஸ் என்ன இருக்கோ எல்லாமே. ஓகே, எது எடுத்தாலும் சரி, ஒரு ஷீட் வாங்கினாலும் அதுக்கு என்ன ஃபைனல் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது. ஓகே, அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலும் அதே டிஸ்கவுண்ட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகே, நம்ம சேனலேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதான் கைஸ் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஸ்டீல் ராக்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸ்லேருந்து எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக கேதர் பண்ணியாச்சு. ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லேண்ட்மார்க் சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. அதான் பொள்ளாச்சி ரோட்டில் குறிஞ்சி பிரிவில் இருக்குது, லொக்கேஷன் வேணால் கீழே இருக்கும், நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் வேணும்னா அந்த காளியாத்தா கோயில்னு ஒன்று இருக்கும் அந்த பொள்ளாச்சி ரோட்டில். இந்த ரோட்டில் வந்து இதுக்கு மேலே கடையே இல்லை, அந்த கோயில் மட்டும்தான் இருக்கும், அதுதான் லேண்ட்மார்க்கு. லொக்கேஷன் ஃபோன் நம்பர் வேணால் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் பண்ணிகிட்ருக்கல, அவுட் ஆஃப் கோயம்புத்தூரும் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா எல்லா இருக்கும் கொரியரு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்படி ஆர்டர் பண்ணால் கூட நம்ம சேனல் நேம் சொல்லி டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட புது ஸ்டீல் கேரேஜும் இருக்குது. பழசு வேணும்னா பழைய மார்க்கெட்டில் ஒரு ஷாப் இருக்கான், அதோட லொக்கேஷனு ஃபோன் நம்பர் வேணாலும் கீழே போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி வேறு வீடியோஸில் கண்டிப்பாக சந்திக்கலாம். டாடா, பை பை, டேட்டா.